வணக்கம் நண்பாஸ், வெல்கம் டு விஜேஸ்கேஃபிலிம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அஞ்சு சூப்பரான ஃபேண்டஸ் மூவி தமிழ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ண பார்க்கறோம், நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பேசிருக்க படத்தோ பேர் மாஸ்டர் ஹண்ட். இந்த ஒரு 2015 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபேண்டசி ட்ராமா ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்துக்கு IMDb 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, அரக்கர் உலகத்தில் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன போர்னு பார்த்து அங்கே இருக்க அரசனை கொண்டுட்டு மற்ற அரக்கர்கள் எப்படி அந்த ஆட்சி எப்படினு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இருக்க அரசியும் இளவரசியும் எப்படியும் சூழ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இளவரசி வந்து எப்படி மனிதர் உலகத்துக்கு வந்துட்டாங்க, மனிதர் உலகம் வந்த பிறகு நம்ம படத்தோட ஹீரோக்கிட்ட அந்த முட்டையை கொடுத்து எப்படி அவர் ஃபாயில் போட்டு விட்றாங்க. நம்ம ஹீரோ புள்ளதாத்தையும் மாரி அந்த முட்டையை வச்சு வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மற்ற அரக்கர்கிட்ட வந்து எப்படி ஒரு எப்படி தப்பிக்கிறாரு, அந்த குட்டி இளவரசரை எப்படி காப்பாற்றுன்னு படத்தோட கதையை கொண்டு போயிருப்பேன். படம் வேற ஒரு காமெடியாக இருக்கும். இந்த படத்தில் மென் ஃபிளாட் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அரக்கர்கள் ரெண்டு தனித்தனி பிடிச்சிருப்பாங்க. மனிதர் உலகத்தில் அரக்கர் வந்தால் போட்டு தருவாங்க. அந்த வடிவில் பார்க்க படத்தை கம்மியாக இந்த கோட்டத்தான் நீங்கள் வரக்கூட நானும் வரமாட்டேன் அந்தமாரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த அரக்கரை பிடிக்கிறதுக்கு ஒரு தனி டீம் அப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம் படத்தில் சூர்யா வில்லனை பிடிக்கிறது தனிப்படை கொண்டு அனுப்புவாங்கல்ல, அதேமாதிரி இந்த படத்தை கொண்டுப்பாங்க. அரக்கர் யாரும் வந்தால் அவங்க போட்டு தட்டுறதுக்கு ஒரு டீமை பண்ணுவாங்க. படத்தில் ஆக்டிங் தரி சாமியார் காமெடி வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது பேசிருக்க படத்தோட பேர் த பிஎஃப்ஜி. இந்த ஒரு 2016 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb வந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெயின் கதை பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு பிஎஃப்ஜி, அதேமாதிரி ஒரு ஜெயிண்ட்டுன்னு சொல்லலாங்க. ஜெயிண்டில் ரெண்டு ஜெயிண்ட் இருக்குது, ஒன்று கெட்ட ஜெயிண்டு, இன்னும் நல்ல ஜெயிண்ட். நல்ல ஜெயின்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ தாங்க. நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு அரக்கர்கள் ஊடகத்தில் இருப்பாருங்க. இவர் வந்து மனிதர் ஊடகத்துக்கு சுற்றி பார்க்க வருவார். அப்படி பார்க்க வரும்போது அங்கிருக்க ஒரு குட்டி பொண்ணு வந்து இவரை பார்த்துரும். இவரை பார்த்து அந்த குட்டி பொண்ணு இவரை பார்த்து பிரியாட்டு சொல்லக்கூடாதுனு சொல்லி அந்த குட்டி பொண்ணு இந்த அரக்கர் ஊடகத்துக்கு கடத்திட்டு வந்துட்டார். கடத்து வந்த பிறகு அந்த குட்டி பொண்ணு இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகணும்னு நிறையா ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் குழந்தைகள் சண்டு நம்ம ஜெயிண்டும் நம்ம இந்த குட்டி பொண்ணு ரெண்டு நாளில் ஃப்ரெண்ட்ஸாக போயிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட திங்ஸ், அதாவது அரக்கர் ஒரு கொடூரமான அரக்கன்னு சொன்னால், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மனுஷ கரெல்லாம் மாற்றிமாங்க. அவங்கள்ட்டேருந்து இந்த குட்டி பொண்ணை எப்படி அந்த நம்ம ஜெயிண்ட்டு காப்பாற்றுது, இதெல்லாம் படத்தில் கதை கொண்டு போயிருப்பாங்க. படம் ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் காமெடி, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் இதில் பார்க்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தில் விசுவலாக வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கலாம், கன்ஃபார்ம் மிஸ் பண்ணால் பார்க்கணும். ஒரு ஃபேமிலி பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான ஃபேண்டசி ட்ராமா மூவி அந்த படம் மட்டும் தாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3rd லிஸ்ட் இருக்க படத்தோட பேர் நைட் அட் தி மியூசியம். ஸோ இந்த படம் 2006 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் காமெடி மூவி. ஸோ இந்த படத்துக்கு IMDb 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட கதை பார்ப்போம். இந்த படத்தோட நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசியத்தில் வேலை பார்க்குற செக்யூரிட்டியாக இருக்காருங்க. இவர் வந்து நைட் டைத்தில் தான் அந்த மியூசியத்துக்கு வேலைக்கு போகிறாரு. அந்த மியூசியத்துக்கு போன பிறகு அங்கே ஒரு வித்தியாசமாக நடக்குது. எப்படின்னு சொன்ன பொம்மைக்கெல்லாம் உயிர் வந்தது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசியத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டினால தான் அங்கே இருக்க பொம்மைக்கெல்லாம் உயிர் வந்துடுது. நம்ம செக்யூரிட்டியை போட்டு பாடாத பாடுபடுத்துதுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மியூசியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நம்ம ஹீரோ எப்படி சரி பண்ணுறத படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்கள் இதுவரையும் பார்க்காம இருந்தால் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான மூவி. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd பேசிருக்க படத்தோட பேர் ஸ்பைடர் விச் க்ரானிக்கல்ஸ். இந்த படம் 2008 ரிலீஸான ஒரு சூப்பரான ஃபேண்டஸி ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb வந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ சார் பார்த்தா ஒரு 4-5 குட்டி பசங்க இருந்தாங்க. இவங்க வந்து தன்னோட தாத்தா விட்டு சம்பர்க்க மீதுக்கு போகிறாங்க. அங்கே போனவங்க குட்டி குட்டி பையன் இந்த புக்கை ஒரு கதை புக்கை நினச்சி படிச்சுக்கிட்டேன். அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த புக்கை சாதனை புக்கில் அந்த மேஜிக்கல் புக்கு, அந்த புக்கை எழுதுனதே அந்த பசங்க கூட தாத்தா. அந்த புக்கில் வந்து இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த பிள்ளைங்களை பற்றி அவர் எழுதியிருப்பார். அந்த புக்கு எழுதுனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அவர் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த புக்கை படித்தது சின்ன பிள்ளைங்க என்னென்ன படித்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை சுற்றி நிறைய அரக்கல் கூட்டம் இருக்குது. ஏன்னு பார்த்து இந்த புக்கை மட்டும் அந்த அரக்கல் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அதுக்காண்டி இந்த புக்கை எப்படியாச்சும் அந்த சின்ன பசங்கள்கிட்ட கைப்பற்றியாங்கன்னு இவங்க ஒரு முடிவோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இந்த அரக்கர் கூட்டத்துலேருந்து இவங்க தப்பிச்சாங்க இல்லை, அந்த படத்தில் கதையை கொண்டு போய்ப்பாங்க. படம் ஒரு சூப்பரான ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தை நீங்கள் இதுவரை பார்க்காம தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு ஃபேமிலியோட பார்க்கறது ஒரு பக்காவான ஃபேண்டசி ட்ராமா மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க படத்தை பார்த்து ரிட்டர்ன் டு ஆஸ் 1985 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, டோரத்தையும் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. இந்த சின்ன பொண்ணு வந்து ஆஸ்னு ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த நகரத்தில் உள்ள மக்கள்லாம் ஒரு மந்திரவாதி அப்படி இது பண்ணி இருக்கு வீட்டில் சொல்லிட்டு இருக்கு. இது வீட்டில் உள்ள கேட்ட இந்த பிள்ளைக்கு ஏதோ பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உள்ள டாக்டர்லாம் பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, அந்த பிள்ளை சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிள்ளை சரி பண்ணி சொல்கிறாங்க. எப்படியும் அந்த புள்ள அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுது. தப்பிச்சு வரப்போனா திருப்பி ஆசை நகரத்துக்கு போகுது. அங்கே போய் பார்த்த அந்த பொண்ணு ஏற்கனவே பார்த்த ஆசை நகரத்து இப்போ இருக்க ஆசை நகரத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அங்கே உள்ள வந்து அந்த உள்ள மக்கள்லாம் கல்லாக மாற்றி விட்டுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவன் சாபத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஊரில் எல்லா மக்களையும் கல்லாக மாற்றணும். இதுலேருந்து அந்த டோரத்தின் இந்த சின்ன பொண்ணு எப்படி அந்த மக்கள்லாம் காப்பாற்றுறாங்க, கடைசியில் அந்த வில்லனை எப்படி அழிச்சாங்களோ இல்லையா, அந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் ஃபேண்டசி காமெடி பஞ்சமே இல்லை. படத்தை நீங்கள் இதுவரை பார்க்க மாட்டேன், கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த அஞ்சு படமே ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி ஃபேண்டசி ட்ராமா மூவி தாங்க. ஸோ இந்த படம் நீங்கள் இதுவரை பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்துக்கான மூலிகை கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.